வணக்கம், இது உங்கள் அபிமான ஈஸியாக பேசலாம் அஃபிஷியல் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இமெயில் கம்யூனிகேஷனுடைய தொடர்ச்சி. ஒரு இமெயிலுங்கிறதுல மூணு பகுதி இருக்குது, ஆக்ஷன், கேஸ், ஹிஸ்ட்ரி. இது என்ன ஆக்ஷன், கேஸ், ஹிஸ்ட்ரின்னு பார்க்குறீங்களா? இமெயிலை அனுப்பும்போது அதுக்கான ரிப்ளையோ ரெஸ்பான்ஸோ உடனே வரணும் அப்படின்னா இந்த ஆக்ஷனை முதல்ல எழுதுறது கரெக்டாக இருக்கும். ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன உதவியை வந்து இல்லை என்ன ஆக்ஷனை வந்து எதிராளிகிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு, ப்ளீஸ் சென்ட் மீ த பட்ஜெட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் மந்த். அதாவது லாஸ்ட் மந்தோட பட்ஜெட் டீட்டெயில்ஸை அனுப்புங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த முதல்ல ப்ளீஸ் சென்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஆக்ஷன் அல்லது கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேஸ். நீங்கள் இதை எதுக்காக கேட்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அடுத்த லைனில் சொல்லணும் இல்லையா, அதுதான் வந்து கேஸ். ஐ நீட் தெம் டு ப்ரிப்பேர் திஸ் மந்த்ஸ் ரிப்போர்ட். இந்த மந்த் ரிப்போர்ட்டை வந்து எழுதுறதுக்கு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தை வந்து நீங்கள் கேஸ் அப்படிங்கிறதுல சொல்கிறீங்க. மூணாவது ஹிஸ்ட்ரி. இது தவிர வேறு ஏதாவது மேலதிக தகவல்கள் வேணும்னா அதை வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்லலாம். அதாவது எனக்கு ரிப்போர்ட் இப்படி இப்படியெல்லாம் வேணும், இந்த விஷயங்கள்லாம் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. இது வந்து ஆப்ஷனு. பொதுவாக ஒரு இமெயிலுக்கு ஆக்ஷனும் கேஸும் இருந்தால் போதும். சில இமெயில்களில் வந்து நீங்கள் கேஸை முதல்ல சொல்லிவிட்டு இல்லை ஹிஸ்ட்ரியை முதல்ல சொல்லிவிட்டு கடைசியாக ஆக்ஷனை கூட நீங்கள் குறிப்பிடலாம். ஆனால் பொதுவாக இமெயிலை யாரும் முதல் ரெண்டு லைனுக்கு மேலே ரொம்ப கவனம் எடுத்து படிக்கிறது கிடையாது. இமெயில் எதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இதை சென்ட் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால் இமெயிலோடைய ஆரம்பத்திலேயே அந்த கால் டு ஆக்ஷன் அல்லது ஆக்ஷனை சொல்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ வரப்போகிற சில ஸ்லைடுகளை சில இமெயில் உதாரணங்களை கொடுத்துருக்கோம். இதில் ஆக்ஷன், கேஸ், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை இமெயில் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சைனிங் ஆஃப். சைனிங் ஆஃப் என்னென்னா இமெயிலை முடிச்சுட்டு கடைசியில் சைன் ஆஃப் பண்ணுறது. எந்த இமெயிலாக இருந்தாலும் கடைசியில் தேங்க்யூ சொல்லி முடிக்கிறது ஒரு நல்ல பழக்கங்க. ஏன்னா உங்கள் இமெயிலை அவ்வளோ நேரம் எடுத்து படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறது நல்லது. ஸோ இந்த தேங்க்யூவை தேங்க்யூன்னு சொல்லலாம், இல்லை மெனி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேங்க்ஸ் மச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தேங்க்ஸ் மச் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு இமெயில் பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பதில் இமெயில் சொல்லும்போது இந்த தேங்க்ஸ் மச் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் சைனிங் ஆஃப். சைனிங் ஆஃப் வந்து கடிதம் எழுதுதல்ல, யாஸ் சின்சியர்லி, யாஸ் ட்ரூலி, யாஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்லாம் வந்து கடிதங்களை முடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இவ்வளோ ஃபார்மலாக இமெயிலில் வந்து சைன் ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து பெஸ்ட் விஷஸ், கைண்ட் ரிகார்ட்ஸ், வார்ம் ரிகார்ட்ஸ் இப்படியான சில வார்த்தைகளை வந்து ஃபார்மல் இமெயில்களில் பயன்படுத்தலாம். கேஷுவல் இமெயில்ஸில் வந்து சியர்ஸ், டேக் கேர், ரிகார்ட்ஸ், பெஸ்ட் இப்படின்னு சொன்னால் போதும். சொல்லிவிட்டு இறுதியில் உங்கள் பேரை தெளிவாக குறிப்பிட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள், வார்ம் ரிகார்ட்ஸ் கம்மா தீபா அப்படின்னு சைன் ஆஃப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சுவாரஸ்யமான வார்த்தை ஹெகெமனி. ஹெகெமனினா என்ன? ஒரு நாடோ, ஒரு இனக்குழுவோ, ஒரு தனிநபரோ இன்னொருத்தர் மேலே செலுத்துகிற ஆதிக்கம் இருக்கு இல்லையா, இது தான் ஹெகெமனின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம்? த பாஸ் என்ஜாய்ட் தி ஹெகெமனி ஹி ஹேட் ஓவர் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். அதாவது பாஸ் வந்து தன் ஊழியர்கள் மேலே செலுத்தின ஆதிக்கத்தை வந்து ரொம்ப விரும்பினார் அப்படிங்கிறது தான் வந்து ஹெகெமனி அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லாங், ஹிட் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட்.
ஹிட் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட்னா என்ன? ஆணி மேலே சுற்றி எல்லாம் ஓங்கி போடுறது தாங்க ஹிட் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட். இது வந்து லிட்ரலான அர்த்தம். அதாவது மீட்டிங்கில் ஒருத்தர் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டாக பேசிட்டாரு, ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க அப்படின்னா யூ ஹிட் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இதே சுருக்கமாக யூ நெயில்டு அப்படின்னும் இப்போலாம் சொல்கிறாங்க.